சிறுவரங்கம் கோபுரவாசல்ல போய் பெரியார் சிலை வச்சிருக்காங்க. பெரியார் திராவிடர் கழக கருப்பு கொடி கட்டிக்கிட்டு இருக்கு. புடிங்க எறியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? திருப்பதி கேக்குறாப்ல எழுதி கொடுத்துட்டு போ. என்ன எழுதி கொடுத்துட்டு போ? இப்ப எடுத்துட்டு போய் கடல் கண்ணனை தூக்கி ஒரு மாசம் உள்ள வச்சுட்டீங்க. வெளியில வந்தோன்ன அப்படியே ஐயா அப்பா சாமி இனிமே தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னானே. என்ன தம்பிரமா மீச முறுகிட்டு இந்துத்துவத்துக்கா இனியும் போராடு சொல்ல. 1.5 லட்சம் ஈழ தமிழர்களை கொன்னான் கொன்னான் கொன்னான். ஒரு காலத்தில் எனது இந்தியாவை நாங்கள் இந்து நாடாக உருவாக்குவோம். கனல் கண்ணன் எனது அருமை நண்பர். கனல் கண்ணன் எனது சிம்மாத்துறையை சார்ந்தவர். நல்ல மனுஷன், ஒரு ஆம்பளையா ஒரு கம்பீரமா பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாப்ல. என்ன தப்பு சொன்னாரு? என்ன தப்பு சொன்னாரு? கோவில் வாசல்ல இருக்கிற சிலையீடு, இதுல என்ன தப்புன்ற? சாமி கும்புறவன் தப்பு, சாமி கும்புறவன் அயோக்கியம். இதே டி நகர் ரவுண்டான பொதுமக்கள் நடமாடுற இடத்துல அந்த சிலை வாசல தப்பை பாருங்க. சிவரங்கம் கோபுர வாசல்ல போய் பெரியார் சிலை வச்சிருக்காங்க. பெரியார் திராவிடர் கழக கருப்பு கொடி கட்டிக்கிட்டு இருக்கு. புடிங்க எறியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகணும்? எங்களுடைய முப்பாட்டன் அப்படி எல்லாம் வாழ்க்கல, வன்முறையை தூண்ட விடல. சட்ட ரீதியா சொல்றோம், சொல்றதே உங்களுக்கு குத்தமா? நீதிபதி கேக்குறாப்ல எழுதி கொடுத்துட்டு போ. என்ன எழுதி கொடுத்துட்டு போ? இப்ப எடுத்துட்டு போய் கடல் கண்ணனை தூக்கி ஒரு மாசம் உள்ள வச்சுட்டீங்க. வெளியில வந்தோன்ன அப்படியே ஐயா அப்பா சாமி இனிமே தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னானே. என்ன கம்பீரமா மீச முறுகிட்டு இந்துத்துவத்துக்காக இனியும் போராடு சொல்ல. நீங்க என்னத்துக்கு போயிருப்பீங்க? இந்த இந்து முன்னணி தலைவர் அவர் பேர் என்ன? காடேஸ்வர சுப்பிரமணியன். எதுக்கு ஏன் தலைவா? ஒரு 15 நாள் 20 நாள் உங்ககிட்ட போர்ஸ் இல்லையா? ஒரு வாரத்துல 3 நாள் கலை கொண்ட வெளியில இருந்து தெரியல உனக்கு? இந்திய சட்டத்துல 1008 ஓட்டம் இருக்கு. நம்ம நினைச்சா எப்பவும் ஏதோ இத்தாலிக்காரி வந்து இந்தியா ஆகணும் நினைக்கிறா. நம்ம சோழ போனோம்னா இன்னைக்கு இன்னைக்கு இந்த நொடி வர வாரத்தில் 10 பேரு நம்ம ராமநாதபுரம் புதுக்கோட்டை மீனவர்கள் அரசு பண்ணிக்கிட்டு இருக்க இடங்க. யார் பண்ண தப்பு சொல்லு? யார் பண்ண தப்பு? ஏன் தப்பு பண்ணிச்சா? பிஜேபி தப்பு பண்ணிச்சா? தப்பு பண்ண யாரு? இதே திமுக ஆட்சி, இதே காங்கிரஸ் ஆட்சி. 1.5 லட்சம் ஈழ தமிழர்களை கொன்னான் கொன்னான் கொன்னான். அன்னைக்கு இருக்கிற திருமாவளவன் வைத்திரிய வாயிலும் என்னடா பண்ணாரு? அவன் நல்லவன் அந்த கேள்வி கேட்க வேண்டியதுனடா உன் முதல்வர போயிட்டா? இன்னைக்கு இதே ராஜீவ் காந்தி எதிர்த்தவனுக்கு தான் நீங்களா? இன்னைக்கு யாரோட சொம்பு தூக்க போயிட்டீங்க? கருப்பு கொடி தான் காமிக்க போனா? ஏன் அவனுக்கு உரிமை இல்லையா? ஜனநாயக நாடு தானே சொல்றீங்க? ஒரு காலத்தில் எனது இந்தியாவை நாங்கள் இந்து நாடாக உருவாக்குவோம். அர்ஜுன் சம்பத் ஒத்தனை கைது செஞ்சதா நினைக்காதீங்க. 1000 அர்ஜுன் சம்பத் வருவான். கனல் கண்ணன் ஒருவனை தூக்கி உள்ள போட்டதை நினைக்காதீங்க. 1000 கனல் கண்ணன் வருவான். நான் சொல்றேன், இந்த மாதிரி லட்சமாக சுதாகர் வருவான். அந்த விதையை நாங்க தூவுறடா? நீங்க தான் தூவிங்க. சும்மா இருந்தவங்களை சொரிஞ்சு விடுறது நீங்க தான். நீங்கப்பா ஏதோ சினிமா உண்டு அது உண்டு இருந்தான் கனல் கண்ண சொரிஞ்சு விட்டு வேலைக்கு பாத்துட்டீங்க. அர்ஜுன் சம்பத் தா உண்டு தா கட்சி ஒண்ணு இருந்தாரு, சம்பந்தம் இல்லாம அந்தால தொறஞ்சு விட்டீங்க. நல்லது கெட்டது நீங்க தான் முடிவு பண்ணும். காவல்துறை, தமிழக காவல்துறை திரு டிஜிபி சைலேந்திர பாபுக்கு அவர் ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க ஒரு நேர்மையான அதிகாரி, நீங்களா ஒரு வேறு மாடல். நல்லா அரசியலுக்கு சினிமாவுக்கு வர்றேன்னா உங்க கூட சேர்ந்து நானும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணு ஆசைப்பட்டால் தமிழ்நாடு ஆந்திராவில இருந்து கப்பல் நிலையம் வந்துதான். அவன் சொல்ற மாவட்டத்தில் கடலே கிடையாது, கடலே கிடையாது. அங்க இருந்து கப்பல் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சான். கண்டெய்னர் கண்டெய்னரா போத மருந்து வந்துச்சான். தடுக்க வேண்டியதுதானே. காவல்துறை இல்லையா உலகத்திலே 2வது காவல்துறை எந்தன்றீங்கள? உங்களால தடுக்க முடியாதா? ஒவ்வொரு அர்ஜுன் சம்பத் மாதிரி இந்துத்துவ போராதிகளை
பின்புற வாசல்ல நின்னு கைது செய்யறதுக்கு தான் நீங்க எல்லாம் நாய்க்கு. உங்களுடைய காக்கி சட்டைக்கும் உங்களுடைய பதவிக்கும் ஒரு திமிர் இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. அந்த கௌரவத்தை எங்க நடுராத்திரி போய் அரசு பண்றது ஆம்பளத்தனமா? அதுல அர்ஜுன் சம்பத் அவர்களை கைது செய்ததை வன்மையாக கண்டிக்கிறோம். ராகுல் காந்தி உண்மையாக ஒரு தேசிய தலைவரா இருந்தா பின்பக்கவாசல் போறாத. கன்னியாகுமரில இருந்து நடைபயணமா வா. தமிழ்நாடு கிராஸ் பண்ண, நீ தமிழ்நாடு கிராஸ் பண்றதுக்கு 15 நாள் ஆகும்.